ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு 13/3/2019 புதன்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி அகெயின் ஒரு நல்ல ரேலியில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். 40 புள்ளிகள் உயர்ந்து 11,341 அப்படிங்கிற லெவலில் 0.36% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல ட்ரேடான பங்குகளில் 20 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 30 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆகி தன்னுடைய ட்ரேடிங்கை முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, 100 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருந்தாலும் மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய முக்கிய தகவலாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் செக்டர் 440 புள்ளிகள் உயர்ந்து 1.55% அப்படிங்கிற லெவலில் 28,884 அப்படிங்கிற லெவலில் ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஸ் சர்வீஸ், பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருந்தாலும் ஆட்டோ செக்டர், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மாலாம் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதர் இண்டைசைஸில் நம்ம செக் பண்ணோம்னா நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாம் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி எனர்ஜி 50 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 16,041 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டோட பேசிக்கான சில விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்போ நம்ம கேண்டலில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு உயரத்தை கொடுத்துட்ருக்கிற நிஃப்டி 50, அதாவது 10,784 அப்படிங்கிற லோக்கு அப்புறமா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஹை கொடுத்துட்ருக்கிற நிஃப்டி 50 இன்னைக்கு 11,322 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,351 வரைக்கும் லோ போயிட்டு 11,277 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,341 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆன இந்த கேண்டலில் நம்ம கவனிக்க வேண்டியது அகெயின் ஒரு புல்லிஷான ஒரு தொடர் ரேலிக்கு அப்புறமா ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பற்றி நமக்கு தெரியும். ஸோ ஒரு புல்லிஷ் ரிவர்சல் இந்த பேட்டர்ன், அடுத்து மார்க்கெட்டை ஒரு அடுத்த கேண்டில் நெகட்டிவாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 26,762 அப்படிங்கிற லெவல்லிருந்து தொடர்ந்து உயரம் அடைஞ்சிட்ருக்கிற இந்த பேங்க் நிஃப்டி ஒரு உச்சக்கட்ட ஹையை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 28,926 அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி ரீச் ஆகிருக்கு. 28,359 அப்படிங்கிற லெவலை லோ லெவலை க்ளோஸ் பண்ணாமல், அதை விட்டு கீழே இறங்காமல் 28,884 ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இதெல்லாமே பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல், மார்க்கெட் ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கிறதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 11,400 to 11,500 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரேடிங்கோட எண்டில் 1,058 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1,641 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 155 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. ஸோ யூஸ்வலி வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால ட்ரேடர்ஸ் வந்து பெரிய லெவலில் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஷனாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருக்கிற சில சஜஷன்ஸ். ஸோ டவுன் ஸ்விங் மெட்டீரியல்ஸில் ட்ரேடிங்கில் நமக்கு முக்கியமாக பதிவு செஞ்சுருக்கிற சப்போர்ட் லெவல் 11,227 11,180. ஸோ இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகும்போது லாங் பொசிஷன்ஸில் கொஞ்சம் அவேராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கம்பல்சரி கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஏன் அப்படின்னா முக்கியமான எல்லா ஆர்எஸ்ஐலாக இருக்கட்டும், எம்ஏசிடியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ஒரு புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்துட்டுருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆர்எஸ்ஐஸில் ஓவர்பாட் ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதிலெலாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக பார்க்கலாம். கவனிக்க வேண்டிய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா டிஎல்எஃப். ஸோ டிஎல்எஃப் ஸ்டாக் வந்து 3% கிட்ட நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் CLSA அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாக்கை செல்லிலிருந்து பைய. அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் ஆல்சோ டார்கெட் ப்ரைஸை 167 ரூபாயில் இருந்து 229 ரூபா வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய முக்கிய நியூஸாக இருக்குது. இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தனியாக அனலைஸ் பண்ணலாம்.
அடுத்து ஸ்பைஸ் ஜெட் ஜெட் ஏர்வேஸ் எல்லாமே 2% இறங்கியிருக்கு. ஸோ இந்த நியூஸை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது A2Z. ஸோ A2Z இன்ஃப்ரா இன்ஜினியரிங் வந்து ஒரு அப்பர் லோயர் சர்க்கியூட்டில் லாக் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, கம்பெனி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் வந்து ஒரு லாஸ் கொடுத்துருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு நெகட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். இதுக்கு அடுத்து டாப் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ். இன்றைக்கி வந்து நம்ம நேற்று கூட இந்த நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதாவது அதிக லெவலில் அட்டென்ஷன் இருக்கிற பங்குகளில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்காக இருக்கிறது இண்டஸ்டன் பேங்கை பற்றி நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரியே இந்த பங்கு இன்றைக்கி நல்ல ஒரு உயர்வுக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இண்டஸ்டன் பேங்கை நான் வந்து கேண்டலில் ஓப்பன் பண்ணுறேன். இண்டஸ்டன் பேங்க்கு ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல உயரம் கொடுத்துட்ருக்கிற இந்த பங்கு இன்றைக்கி 1574 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 1569 அப்படிங்கிற டே லோவை பிரேக் பண்ணாமல் 1639 வரைக்கும் போயிட்டு 1636 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்கில் நம்ம ஒரு அட்டென்ஷன் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த பங்கு ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு நல்ல ஹைக் போயிட்டு அதுக்கப்புறமா மாடலேட்டராக ட்ரேட் ஆகி அடுத்த ஒரு ஹைக் போயிட்டு அதுக்கப்புறமா இல்லை ஒரு பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்கை பற்றி நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோம், சாரி டே பிஃபோர் எஸ்டேலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பங்கில் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது. ஸோ இதை பார்க்கலாம். மோஸ்ட் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இண்டஸ்டன் பேங்க், எஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC பேங்க், SBI பேங்க், ஹின் பெட்ரோ, UPL, அதுக்கப்புறமா ஏச்சர் மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், அத்தானி போர்ட்ஸ், இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாரதி ஏர்டெல், IOC, ஜி என்டர்டைன்மெண்ட், சன் ஃபார்மா, வேதாந்தா, NTPC, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ். ஸோ பாரதி ஏர்டெல் இன்றைக்கி 4% மேலே டவுன் கொடுத்துருக்கு. IOC, ஜி என்டர்டைன்மெண்ட்டு, சன்ஃபார்மா எல்லாமே 3% மேலே டவுன் கொடுத்துருக்கு. வேதாந்தா, NTPC, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல் எல்லாம் 2% மேலே டவுன் கொடுத்துருக்கு. JSW ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 2% டவுன் கொடுத்துருக்குற முக்கிய பங்குகளாக டாப் லாசஸில் இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது HDFC பேங்க் 2.5% மேலே பாசிட்டிவாக இன்றைக்கி ட்ரேட் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் 1% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. எஸ் பேங்க், இண்டஸ்டன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஜஸ்டயல், இன்ஃபி, அதுக்கப்புறமா வந்து HDFC லைஃபு, ICICI பேங்க்கு, BEML, இந்த பங்குகள் எல்லாமே தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கிற பங்குகளாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது வால்யூம். வால்யூமில் மோஸ்ட் வேல்யூவில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி வால்யூமில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு சுஸ்லான், எஸ் பேங்க், ஐடியா, ஆர்காம், சிஜி பவர், ஆர் பவர், PNB, செயில், சவுத் பேங்க், இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற முக்கிய பங்குகள். 52-week லோ டச் பண்ண ஹை லோ டச் பண்ண பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டியது மொத்தம் 32 ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் த அனுப் இன்ஜினியர்ஸ் லிமிடெட், அரவிந்த் ஃபேஷன்ஸ், அஸ்ட்ரால் பாலிடெக்னிக், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஹோல்டிங்ஸ், ரிலையன்ஸ் ETF, CESC வெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் கேப்ரி குளோபல், GMM, அதுக்கப்புறமா வந்து காட்ஃப்ரே பிலிப்ஸு, குஜராத், அதுக்கப்புறமா HDFC பேங்கு, ICICI பேங்க்கு, த இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, ஜஸ்டயல், கஜா செராமிக், இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு 52-week ஹையை புதுசாக டச் பண்ண முக்கிய பங்குகள். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் நிறையவே இருக்குது, இதை நம்ம பார்க்கலாம். அடுத்து 52-week லோவை மொத்தம் 17 ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. அதில் VST டைட்டல்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட், அப்புறம் UTI அண்ட் UTI SNP BSE சென்செக்ஸ் நெக்ஸ்ட்டு 50 ETF பங்கு, ஏஷியன் ஹோட்டல்ஸ், பஜாஜ் கன்சியூமர் கேர் எல்லாமே வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கிற முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்றைக்கி முடிவடைந்த குளோபல் மார்க்கெட்டு, இன்றைக்கி வந்து கமாடிட்டிஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலாக பார்க்கலாம்.
குளோபல் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஃப்டிஎஸ்சி சிஏஎக்ஸு அதே மாதிரி கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் அண்ட் பிரெண்ட் ஆயில் பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து இதுக்கு வந்து இன்வென்ட்ரி இருக்குது, ஸோ அதனால் இந்த பங்கு மேலே நம்ம கவனத்தை செலுத்தலாம். அதே மாதிரி சில்வர் கோல்டு எல்லாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் அலுமினியம் காப்பர் லெட்டு எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் நேச்சுரல் கேஸ் நிக்கல் ஜிங்க் எல்லாம் இந்திய கமாடிட்டியில் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு 16 பைசா குறைந்து 69.53 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணிடலாம், யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, சாரி பாசிட்டிவாக முடிவடைந்தது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி டவுனில் இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் 50 10 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வருது, அதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டியில் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.